ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கர். இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இந்த ஸ்பெஷல் வீடியோவில் என்னென்னா, அருண் ஜாக்லின் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சண்டை நடந்தது. இன்றைக்கி கூட வந்து ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் என்னென்னா, முழுக்க முழுக்க வந்து அருண் வந்து ஜாக்லின் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு. அதாவது நான் வந்து அந்த கான்டெக்ஸ்ட்டில் சொல்லலை அப்படின்ட்டு. கான்டெக்ஸ்ட்டில் சொல்லலைன்னா என்ன ஏதுன்னு தெரியல உங்களுக்கு, ரைட். ஜாக்லின் வந்து பெண்கள் அணியிலேருந்து ஆண்கள் அணியில் வாரத்தில் ஒரு அவங்க ஸ்வாப் ஆவாங்களா, அது மாதிரி போயிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே தான் அவங்க சாப்பிடணும், அங்கே தான் படுக்கணும், அங்கே தான் தூங்கணும். ஸோ வாரம் வாரம் வந்து ஆளுங்க மாறுவாங்க. அந்த மாதிரி வந்து ஜாக்லின் அங்கே போயிருக்காங்க. இதுக்கு முன்பாகவே நான் ஏற்கனவே சொன்னேன், ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஜட்ஜ்மெண்டல் விஷயத்தில் வந்து நீங்களாக ஒரு முன்முடிவுகளை எடுக்கக்கூடாது. ஆனால் அதே அதனால் நீங்கள் எடுக்க யாராவது அது மாதிரி உங்களுக்கு யாராவது ஏதாவது சொன்னாங்களா கூட நீங்கள் அதை மண்டையில் ஏற்றிக்கவும் கூடாது. அந்த மூணாவது திரு மோகனா இருக்குல்ல அப்படின்னு சொன்னால் கூட அவங்க ஒன்று சொல்கிறாங்களா அதை மண்டையில் ஏற்றிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன அந்த பார்வையில் தான் அந்த பொண்ணை பார்ப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும்னு வச்சுக்காங்க. ஸோ எப்பயுமே அதில் வந்து பெண்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த மாதிரி யாராவது ஜட்ஜ்மெண்டலாக பேசுகிறவங்கக்கிட்ட வந்து பெண்கள் வந்து பெருசாக கிட்ட நெருங்கவே மாட்டாங்க. இது ஒன்று. அருண் இந்த வீட்டை பொறுத்தவரையிலையும் அவருக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும், ரொம்ப கைண்டான ஆளுன்றது வேறு. ஆனால் அதே நேரத்தில் தான் ஏதாவது செய்யணும், தான் பேச்சு வந்து வெளிப்படணும், தான் வந்து எங்கேயோ பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறோன்ற விஷயம் அவருக்கு தெரியுது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையுமே, அதுவும் சமீபமாக ஒரு 2 வாரமாக வந்து எல்லா பிரச்சனைகளுமே உள்ளார பூந்து 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 ஏதாவது பதில் சொல்கிறது, ஐடியா கொடுக்கறது, கன்சோல் பண்ணுறது. இப்போ அது மாதிரி தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஒரு வாட்டி தீபக் கிட்டே போயிட்டு ப்ரோ நீங்களும் கவனிச்சிக்கணும், நானும் வந்து நம்மளையும் நம்ம டீமையும் பார்த்துக்கணும், போதே என்னை பார்த்து நீ போட அப்படின்ற மாதிரி அருணை வந்து லெஃப்டில் டீல் பண்ணார். ஸோ அருண் வந்து எப்படி வந்து பேச்சு தான் எனக்கு, மற்றபடி எந்த ஒரு செயல் வடிவங்கள்லையும் அவர் இல்லைன்றத அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உணர்த்துறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து அருண் மாதிரி தான் வந்து சத்யனும் அதே மாதிரி தான். அவங்களுக்குன்னு தனியான தாட் ப்ராசஸோ இல்லை வேறு விஷயமோ இல்லை. ரஞ்சித் ஆல்சோ யாராவது சொல்கிறத அப்படியே உள்வாங்கி பேசுவாங்க. ஸோ தன்னை வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிக்கணுன்றதுக்காக எல்லா விஷயத்துலையுமே மூக்கணும் வச்சு அருண் பேசிகிட்டு இருக்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். விஷயம் என்னென்னா, சாப்பிட போடுற இடம் ரஞ்சித்தும் அருணும் சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க. ஐ மீன் சப்பாத்தி போட்டுட்ருக்காங்க. ஏதோ கிரேவி ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த கிரேவி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷால் கூட வந்து கொஞ்சம் கொடுப்பாருன்னு வச்சுக்காங்களேன். அப்போ ஜாக்லின் சாப்பிட்றதுக்கு வருவாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து பசி இல்லைன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனாலும் சரி சாப்பிட்டு ஒரு வேலையை முடிச்சிடணும்னு வரும்போது அருண் வந்து என்ன செய்வாருன்னா, இவர் வந்து 2 சப்பாத்தி எடுத்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவார். அதாவது ஜாக்லின் சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்கன்னும் போது சரி நான் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வராங்க. அருண் வந்து சப்பாத்தி போட்டு, ஐ மீன் ரஞ்சித் சப்பாத்தி போட்டிருக்காரு. அந்த சப்பாத்தியை எடுத்து கொடுக்கலான்றதுக்குள்ளே வந்து அவர் வந்து நான் சொல்கிறேன், நீங்களாக எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க, முதல்ல வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சாப்பிட்றேன் அதை அப்புறமேட்டா கடைசியாக சாப்பிட்டுக்கிறேன் போ ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எடுத்த கிண்ணியை அங்கேயே வச்சுட்டு ஜாக்லின் போயிடுவாங்க. அவங்க போய் அவங்க தர்ஷிகா கிட்டே யார்ட்டே போய் அவங்க சொல்கிறாங்க போது இது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்கிறார். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆண்கள் டீமில் கூடுமான வர வந்து பெண்களை வந்து நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து சாச்சனா அவங்க டீமில் கேள்வி கேட்டிருக்கும்போது இவர் எப்படி கேள்வி கேட்கலன்னு இவர் போவார். ஓகேங்களா, நீங்கள் எப்படி உங்கள் வீட்டு உள்ளார உங்கள் பிரிமிசஸ்க்குள்ளார வந்து ஜாக்லின் மாதிரியான பெண்கள் அணி இருக்கக்கூடாதுங்களோ அது மாதிரி என் வீட்டு உள்ளார நான் யாரும் பேசும்போது நீ எதுக்கு வர அப்படின்ற கேள்வி நியாயமானது. அதுலேயும் வந்து முத்து வந்து உள்ளார போகுந்ததே தப்பு. அந்த மாதிரி என்ன ஆகுது, இவங்க வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு வரேன் அப்படின்றதுக்கப்புறம் இவங்க போய் அந்த மனக்குறையை சொல்லும்போது அவதில் வந்து தர்ஷிகாவை யாரோ சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பேசணும் ப்ரோ நீங்கள் கோவத்தை குறைங்கன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்றைக்கி இந்த பஞ்சாயத்தை முடிக்கிறதுக்கு வரார். இந்த பஞ்சாயத்தை முடிக்க வரும்போது, ஏன்னா நீங்கள் ஒரு தப்பை நீங்கள் தனாவட்டாக செய்யும்போது அந்த தனாவட்டாக செய்யும்போது ஆமாம் அந்த தப்பை நான் செஞ்சேன் அப்படி தான் சொன்னேன் சாரின்னு சொல்லலாம், ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் போகலாம். தீபக் மாதிரி வந்து நான் எவ்வளோ பெரிய ஆங்கர் தெரியுமா, என்ன நான்லாம் வந்து என்ன மாதிரி வந்தவன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் வந்து தடுப்பு மேலே உட்காந்துட்ருக்கலாம், வாட் எவர் டிஸ், அது உங்களுடைய விருப்பம் சார்ந்த விஷயம். ஆனால் என்ன பிரச்சனை இங்கன்னா, அந்த பொண்ணு சாப்பிட இந்த 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 விஷயத்தை பொறுத்தவரையும் என்னென்னா ஒருத்தவங்க சாப்பிட வராங்க. இப்போ அவருடைய பிரச்சனை என்னென்னா, ஜாக்லின் கிட்ட நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லார். நாங்கள் திரும்ப கூட அந்த வீடியோவை நான் திரும்ப திரும்ப பார்த்துட்டு தான் அந்த வீடியோவை நான் பண்ணுறேன். இவங்க போய் அதை வைக்கிறப்ப நீங்கள் வந்து, அதாவது அதுதான் அந்த முன்முடிவுகள் ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்துக்கு நான் முன்னாடி சொன்னல, அது என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்ததுமே வந்து ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா மீதான பார்வையை முதல்ல முத்து விதைச்சாப்பில், அந்த பார்வையே அந்த பார்வை அந்த கோணத்திலே தான் விஷாலிலிருந்து அதன் பிறகு வந்து எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே செஞ்சது. கூடுதலாக வந்து
விஷால் வந்து அந்த வன்மத்தை வந்து அதிகமாக கக்கிட்டே இருக்கிறார். அது வந்து சௌந்தர்யா வந்து கண்ட இடத்துல தொடுது போகுதுன்ற மாதிரியும் சரி, ஜாக்லின் வந்து ஜாக்லின் மீதான வன்மத்தையும் அவர் தொடர்ந்து கக்கிக்கிட்டு தான் இருக்கார். இதில் இந்த மூலமாக இந்த இன்ஃப்ளூயன்ஸில் ஆளாக்கப்பட்ட ஸ்வீட் பாய் அருண் என்ன பண்ணுறாரு, சாப்பிட அவங்க போகும்போது நான் வந்து கடைசியில் சாப்பிட்றேன்னு அவங்க வைக்கும்போது, இப்போ நான் இருக்கிற நீ இந்த டீமுக்கு வந்திருக்க, நான் சாப்பாடில் அப்படிலாம் பார்ஷாலிட்டி பார்க்கவே மாட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் ஜாக்லின் போகிற, இதோ தான் இங்கே நாங்கள் சப்பாத்தி சுட்டுருக்கோம்ல, சாப்பிடு, ஏன் கிண்ணத்தை எடுத்து வசித்து போனேன்னு நீ கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது நியாயம். அதாவது நீங்கள் நக்கல் கூட விடலாம், விட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அதை மாற்றி சொல்லியிருந்தால் கூட இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து ஒரு நியாயம் இருக்குது, ஏன்னா உங்களுக்கு வன்மை இருக்கிறது தெரியுது, புரியுதுங்களா? ஆனால் சாப்பாட்டில் யாருமே காமிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எதுக்குன்னா, நீங்கள் அந்த இன்டென்ஷனில் சொல்லலை, அப்போ ஒரு விஷயத்தில் டக்குன்னு வாயை விட்டுருவோம், வாயை விட்டதுக்கப்புறம் டக்குன்னு ஐயோ இது தப்பாச்சேன்னு அதை மாற்றுறதுக்கு நம்ம ஏதாவது உடனே ட்ரை பண்ணுவோம். ஆனால் பியூராக உங்களுடைய அதாவது அருணுடைய மைண்ட் இது விஷயமே ஜாக்லினா ஒரு 10 நிமிஷம் கூட மதிக்கலை. ரெண்டாவது சாப்பாடு எடு, ஏன்னா உங்கள் இடத்துக்கு அவங்க வராங்கன்னும் போது உங்களுக்கு அவ்வளோ நக்கல் நான் ஏண்டி வந்து போகுது, ஓகே, அதன் பிறகு அது பிரச்சனை ஆகுதுன்னு போது வாரத்தில் நம்மளை வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணுவாங்களான்றதுக்காக இன்றைக்கி சரிப்படுத்துறதுக்கு யார் யாரோ பேச விட்றாரு, ஜாக்லின் கிட்ட போய் பேசுங்க பேசுங்க பேசுங்கன்ட்டு பேசுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 35 நிமிஷத்துக்கு மேலே வருவரும் மறுக்கிறாருங்க. ஆனால் அந்த வீடியோவில் நான் வந்து அப்படி சொல்லவே இல்லை, நான் சாப்பாடில் அப்படி காமிக்கவே மாட்டேன், இந்த இந்த டீமில் யாருமே அப்படி பேச மாட்டாங்க அப்படி செய்ய மாட்டாங்கன்னு உருட்டு உருன்னு விட்டுறாரு. அந்த வீடியோ நீங்கள் திரும்ப கூட பாருங்கள், இவங்க வைக்கும்போது எந்த ஒரு மறுப்புமே சொல்லாமல் ஏன் ஜாக்லின் போகிற அந்த கே, இவர் சொன்னார்ல, இவர் சொல்லார் நீ அப்பயே எனக்கு இந்த மாதிரி வந்து கஷ்டமாக இருக்குன்னா நீ உடனே கேட்கணும். இவங்க எல்லாமே இந்த ஆண்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்ககிட்ட வந்து கெஞ்சணும்னு நினைக்கிறாங்க. சி, எந்த இடத்துல எப்படி வந்து கெஞ்சணும், எல்லாருக்குமே அந்த ஈகோ இருக்கும், ஈகோ இல்லாத ஆட்களே கிடையாது, ஆண் பெண் எல்லாருக்குமே அந்த ஈகோ இருக்கும். ஆனால் எங்கே விட்டு கொடுக்குறோம், எதனால் விட்டு கொடுக்குறோன்ற ஒரு விஷயம் இருக்குது. இது உரிமை, இங்கே உங்ககிட்ட கெஞ்சணும்னு அவசியம் கிடையாது, இது உரிமை. இப்போ சக்கரை நீ கொஞ்சம் எனக்கு விம்மு கொடு நான் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கான்டெக்ஸ்ட் அந்த பேசி வாங்குறாங்களே, விம்மு எங்கிட்ட இல்லை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு எடுத்துன்னு போனாங்க. இதை நீங்கள் தாராளமாக கேள்வி கேட்கலாம், ஏன்னா ஜாக்லின் அதை தான் செஞ்சாங்க, அவங்ககிட்ட சொல்லாமலே இங்கேருந்து கொஞ்சம் விம்மு திருட்டிட்டு போனாங்கன்னு எஸ், அதை நீங்கள் தாராளமாக கேள்வி கேட்கலாம். ஆனால் இது சாப்பாடு விஷயம் ஒன்றும் இல்லை, சாப்பாடில் வந்து நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன். அதாவது ரெண்டு பேர பசங்க இருக்கிறாங்க, எங்கள் பாட்டி சின்ன பாட்டி, அவங்க வந்து எனக்கு வந்து மீன் வந்து தித்துணுண்டு வைப்பாங்க, என் தம்பிக்கு வந்து ஒரு 3 மீன் வைப்பாங்க, கண்ணெதிரி நடக்கதெல்லாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப எச்சத்தனமான பிஹேவியர் தான் அது. ஸோ இந்த 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 மரியாதை இல்லாத இடத்துல சாப்பிடவே முடியாது, சாப்பிட பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ அப்படி இருக்க அப்படியா அப்படியான ஒரு இடம், அப்படியான ஒரு சுச்சுவேஷனு, அப்படி அந்த இடத்துல வந்து ஜாக்லின் வந்து கிளம்புறாங்க, ஏன் ஜாக்லின் கிளம்புறேன்னு உங்களுக்கு ஒரு வாயை திறந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கான்டெக்ஸ்டில் சொல்லலை, அந்த இன்டென்ஷனில் சொல்லலை, நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். ஆனால் கிளம்பும்போது அவங்க வச்சுட்டு நான் அப்புறமேட்டா சாப்பிட்றேன் ப்ரோனு அவங்க கிளம்புறாங்க, அதுக்கப்புறம் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா, ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா, சிவா ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் கேட்குறீங்களே, இது எப்படி அருண், அதாவது இத்தனை கேமரா இருக்கு, அதாவது உங்களுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் புரியவே இல்லை, நீங்கள் அமைதியாகவே இருக்கலாம், ஆனால் நீங்கள் காமிக்கும்போது உங்களுடைய மென் ஈகோ அந்த இடத்துல தலை விரிச்சாடி அந்த பொண்ணை வந்து நீங்கள் என்கிட்ட வரல என்கிட்ட, அது அதாவது உங்களுக்கு எல்லா கும்லேட்டிவாக உங்களுக்கு எல்லா யோகப்பட்ட பிரச்சனைகள் இருக்காங்க, நான் மறுக்கவே இல்லை, இந்த வீடு அப்படி தான். ஆனால் சாப்பாடு வர்ற இடத்துல வந்து உங்களுடைய வீரத்தையும் உங்களுடைய விவேகத்தையும் காமிக்கணுமான்றதான் கேள்வி. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு குறும்படமே போடணும்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, சச்ச எச்ச பிகேவியர் தான் இது. ஏன்னா நீங்கள் அங்கே வந்து சிவாபுரம் நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் எங்க உங்கள் டீமுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ அப்பா வந்த பொண்ணு அந்த டீமுக்கு இல்லையா, அந்த டீமுக்காக அது வரலையா, அந்த டீம் இப்போ இந்த பெண்கள் ஆண்கள் அணியில் போய் விளையாடிட்டு வர்றாங்களா, அவங்களுக்கு சாப்பாடு குள்ளையா, போன வாட்டி வந்து இது சவுண்ட் வந்தபோது இப்படி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணிங்களா, அது என்ன உங்களுக்கு இலக்காரன்னு கேட்குறேன் நான். ஸோ இதுதான் மேட்டர். அதுவும் கைண்டான பையன், பிரச்சனைகளை வந்து என்ன சொல்கிறது எல்லாருக்குமே உதவி செய்யறக்கணும், அதெல்லாம் ஓகே. ஆனால் உங்களுக்கு அதிகாரம் வருது, உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய இடம் அப்படின்னு வரும்போது நீங்கள் எப்படி மாறுறீங்கன்றத இந்த கேம் காட்டி கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் சாப்பாடு இடத்துல நீங்கள் செஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு வரும்னு தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதை மனம் மாத்துறதுக்கு அவர் என்னென்னோ பேசுகிறாரு. அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து வச்சுட்டு போவோம், நான் அப்புறம்தான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நான் கடைசியாக சாப்பிட்டுறேன்ட்டு போவோம். அந்த அவமானத்தை அதை பார்த்து அந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் வந்து நக்கலாக எல்லாரையும் கூப்பிடுவார், நீங்கள் சாப்பிட்றீங்களா நீங்கள் சாப்பிட்றீங்களான்ட்டு. அங்கே ஏன் ஜாக்லின் சாப்பிட்டு போகணும்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது, அது என்ன குறும்படம் போடுறாங்களா கேட்குறாங்களான்னு போவோம். நாம் இந்த வீடியோவை பொறுத்தவரையும் நம்ம பார்த்ததுக்கு முன் வச்சாச்சு. இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பிரிண்டுகளை தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் வீடியோ நிறைய போடுவோம், நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிட வருது உங்கள் ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம்.